ஓகே. ஸோ எண்ணெய் காஞ்சிட்டு காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு, ஆரம்பத்தில் வந்து ஒரு பேச்சுலர் சமையலாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு வரதுக்கு வரேன், அதை இன்ன வரைக்கும் வந்து ஃபஸ்ட் டைம் அதே மாதிரி வெங்காயம் போட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் என்ன வெங்காயம் கொஞ்சம் நீள நீளமாக ஆக்கியிருப்பாரு, கொஞ்சம் பொடியாக நறுக்கி பொடியாக நறுக்கியிருக்கு. வேணாம் மச்சான் வேணான்னு நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பாரு இந்த பொண்ணுங்ககிட்ட லவ் பண்ணுற ஒரு விஷயத்த. அது நல்ல ஒரு பாட்டாக பாடி நல்ல ஒரு ரீசெண்டாக வந்து ரொம்ப ஹிட். ஆமாம், நல்லா கிட்ட குழந்தைங்கள்லாம் ரொம்ப பாடுவாங்க அவங்க. பாடுங்க பாப்பா, பாடிட்டே வரதுக்கு. வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதல் பூண்டு, அது மூடி துறக்கும் போதே உன்னகவுக்கும் கோட்டரு, கடலை போல காதல் ஒரு சால்ட்டு வாட்டரு, அது கொஞ்சம் கரிக்கும் போதே நீ தூக்கி போட்டுடு. மம்மி சொன்ன பொண்ணை கட்டின டார்ச்சர் இல்லடா, நீயும் டாவடிக்கும் பொண்ணை கட்டின டவுசர் உருண்டா, கண்ணை கலங்க வைக்கும் ஃபிகர் வேணாண்டா, நமக்கு கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஓட்டும் நண்பன் போதுண்டா. ஓகே சூப்பர். வெங்காயம் வதக்கி இருக்குது, பூண்டு, அதுக்கப்புறம் சாப்பிடு காரணிக்கு. இப்போ பச்சை மிளகா, பச்சை மிளகா. ஆமாம் ஓகே. அப்புறம் இஞ்சியா இலஞ்சி போடுங்க. ஓகே ஓகே, இஞ்சியை போட்டுருக்கீங்க. அப்புறம் கறிலீஃபா போடுவா? கறிலீஃப். அப்புறம் முறையாடு கொத்தமல்லி. இப்போ தேவையான அளவு உப்பு காரம் இல்லையா, சில்லி போடுற ரெண்டு க்ரீன் சில்லி போட்டிருக்கீங்கல்ல. ஆமாம், ஸோ கம்மியாகவே போடுறேன். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா. போட்டுட வைப்பேன், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது அதான் இந்த ஸ்பினச் வந்து ஒன்று ஒன்றா அப்படியே அழகாக அப்படியே பரப்பி வைக்கலாம். தவா பற்ற வச்சு, தவா பற்ற வச்சு இப்போ எண்ணெய் ஆயில் போட்டு எண்ணெய் ஸ்பினச் ரோல் எடுக்கணும். ரைட். கிரில் பண்ணுறது கம்மியாக இருந்தால் போதும் இல்லையா. எடுத்து வைக்கவா? ஆ வைக்கவா? வைங்க, உங்கள் கையில் வைங்க. ஸோ ரெண்டு பக்கமும் கிரில் பண்ணி அப்படியே பண்ண வேண்டியதாக ஸ்பினச் ரோல் எடுக்கிறேன். ஸ்பினச் ரோல் ரெடி ஆயிடுச்சு மேடம்.